இன்றைய கேள்வி, இப்ப 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்றது ரொம்ப ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. இது நம்ம தவிர்க்கறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? மேபி நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஏதாவது நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா கேட்ராக்ட தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கண்ணில் பூ விழருதுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்னியாக்கு பின்னால் இருக்கிற லென்ஸ் மேலே ஒரு ப்ரோட்டீன் கம்போனன்ட் ஒன்று டெபாசிட் ஆகுது. அது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது. முன்னெல்லாம் வந்து 60 வயசு 65 வயசுக்கு மேலே இது வரும். ரொம்ப கம்மியான பேருக்கு தான் வரும், எல்லாருக்கும்லாம் வராது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் வந்து சின்ன வயசுலேயே கேட்ராக்ட்லாம் வந்துடுது. கேட்ராக்ட் வரத்துக்கு நிறைய காரணம் இருக்குது. இப்போ கேட்ராக்ட் வரத்துக்கு முக்கியமான ஒரு சில காரணங்கள் என்னென்னா, நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள், இந்த ஸ்டெராய்டு இன்டியூஸ்ட் கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சில வியாதிகளுக்கு நம்ம ஸ்டெராய்ட் பேஸ்ட் மெடிசன் சாப்பிடும்போது அதனால் நிறைய பேருக்கு கேட்ராக்ட் உருவாகும். இந்த ரொமடைட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெகுலராக அவங்க ஸ்டெராய்ட் சாப்பிட்டு வரணும், அது வந்து உங்களுக்கு கேட்ராக்டை உற்பத்தி பண்ணிடும். இது ஒன்று இருக்குது. மற்றபடி இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கெலாம் கூட சீக்கிரம் வயசுலேயே சின்ன வயசுலேயே கேட்ராக்ட் வந்துடுது. ஏன்னா அதுவும் வந்து மெடிசன் பேஸ்ட் கேட்ராக்ட் தான். அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த ரசாயனங்கள், நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் நிறைய இருக்குது, இப்போது ரெடிமேட் ஃபுட்லலாம். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நிறைய சிந்தட்டிக் வேல்யூ ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ப்ளஸ் உங்களுக்கு வந்து கலரிங் ஏஜென்ட்டு, இந்த மாதிரிலாம் ரசாயனம் அடிப்படையில் தயாரிக்கக்கூடிய விவசாய உற்பத்தி பொருட்கள், அதெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு வந்து இப்போது சின்ன வயசுலேயே 40, 45 வயசு 50 வயசுலலாம் எல்லாருக்கும் கேட்ராக்ட் வந்துடுது. கேட்ராக்டை நீங்கள் அவாய்டெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கேட்ராக்ட் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு இப்போ முன்னெல்லாம் வந்து 100,000 ஒருத்தர் கேட்ராக்ட் வரும் அப்படின்னா, இப்போ 1,000 இல் 10 பேருக்கு கேட்ராக்ட் வருது, 100 இல் 1 கேட்ராக்ட், அந்த மாதிரி அதோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய இந்த மாடர்ன் சிவிலைசேஷன், இந்த அர்பன் ஏரியா லைஃப், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. கேட்ராக்ட் வராமல் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வழிமுறைகள் வந்து நல்ல எக்ஸசைஸு, நல்ல டைம்லி ஃபுட்டு. எல்லாத்துக்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே அதுக்கு என்ன மெடிசன், அதுக்கு என்ன மாத்திரை, அதுக்கு என்ன டேப்லெட் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரக் டிபெண்ட்டாக இருப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொஃபைலே வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய பாக்ஸில் நிறைய மெடிசன்ஸ் வச்சுருப்பாங்க. செல்ஃப் மெடிக்கேஷன் எப்பவுமே பண்ணக்கூடாது. இது வந்தால் இது போட்டுக்கணும், இது வந்தால் அது போட்டுக்கணும்னு அவங்களே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நெட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கிறதுனால நெட்டில் போய் எல்லாம் படிச்சுக்கிறாங்க. படிச்சுக்கினே செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்கிறாங்க. இல்லை ஏன்னா ஒரு ஃபார்மசி தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபார்மசி ரன் பண்ணுறவரை தெரிஞ்சிருக்கும், உள்ள கவுண்டரில் இருக்கிற பாயத்தை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி இருக்குது, நான் என்ன சாப்பிட்டோம். உடனே அவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம், நான் உங்களுக்கு இது தரேன் அது தரேன், இது 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும், அது 3 நாள் சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துடுவாங்க, டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. அந்த மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து தவறான ஒன்று. உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மெடிசன் பேஸ்டு இன்டியூஸ்ட் கேட்ராக்ட் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஒரு 30, 35 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ மெடிசன்ஸ் கிடையாது. இன்றைக்கி வந்து ரொம்ப மெடிசன்ஸ் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. பீப்புளும் வந்து சைக்காலஜிக்கலி இதே பிகம் மோர் அண்ட் மோர் டிபெண்ட் ஆன் மெடிசன். அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்கிறது, எல்லாத்துக்கும் மாத்திரை வச்சுருப்பாங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன் அந்த மாதிரி. எதனா ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் கூட ஒரு பேராசிட்டமால் போட்டுப்பாங்க. பேராசிட்டமால்லாம் ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா அது வந்து லிவருக்கு ரொம்ப இம்பேக்ட் ஏற்படுத்தும். தேவைப்படும் பொழுது நம்மளுக்கு ஜுரம்னு ஒன்று வரும்பொழுது அந்த டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணுமே தவிர, அது கூட இட் இஸ் இன்னும் அதுலேயும் நிறைய ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குது. இவ்வளோ கிராமேஜ் சாப்பிட்லாம், இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ கேப்புக்கு ஒரு வாட்டி சாப்பிட்ணும் இந்த பிரச்சனைக்கு, அந்த மாதிரிலாம் ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அவ்வளோவா தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு கேட்ராக்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த பதிலும் கிடையாது. கேட்ராக்ட் வரும்னா வந்து தான் தீரும். அது உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்தது. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறவங்களுக்கு கண்டிப்பாக கேட்ராக்ட் வராது. வணக்கம், நன்றி.